இருக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம் அவர் பலியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட அவர் பலியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட அவளாய் நாம் செல்லுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே இன்றைய நற்செய்தியின் வழியாக யார் எல்லாரும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணம் செய்யப்படுகின்ற பொழுது துன்பங்கள் துயரங்கள் ஏற்படினும் ஆண்டவர் இயேசு அவர்களை நிறைவாக பாதுகாத்து மீட்பின் வழிக்கு அழைத்து செல்லுகின்றார் என்பதை எடுத்து எம்பப்படுகின்றது. எனவே நாங்கள் தொடர்ந்தும் அதே நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டு இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற இத்திருப்பலியில் மன்றாட கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுக்கும் அதே வேளையில் இறந்து போய் நித்தியலை பாற்றி வேண்டி நிற்கின்ற ஆண்டனி வில்சன் பீரிஸ் எஸ்ஆர் பீரிஸ் தத்துவம் பீரிஸ் பால் மைக்கேல் கிறிஸ்டோபர் 16வது நாள் நினைவாகவும் பெலா மேரி பீரிஸ் சிவகாமி சூசியம்மா யாக்கோபு ஆசீர்வாதம் சின்னத்துறை திரவிய நாயகம் சவரிமுத்து அருளப்பு ஃபிலோமினா லாரன்ஸ் தடியார்களுக்கு நித்தியலை பாற்றி வேண்டி இத்திருப்பள்ளியிலே நாங்கள் அனைவரும் அன்றாட தகுதி பெறும் பொருட்டு செய்து கொண்ட குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதிறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலில் பலனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவும் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து. அந்நாள்களில் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு அரசரே 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடையுத்தரவில்
கையொப்ப முட்டியுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகர்களின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாதே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, ஜூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டுள்ளவன்களுள் ஒருவராகிய தானியேல், உம்மை மதியாமல் நீர் கையப்பம் முட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் மூன்று வேளையும் வேண்டுதல் செய்கின்றான் என்றார்கள். ஆனால் அரசன் அந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே பேசிக்கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு சொல்லப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகையிலிருந்து வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல் என்று முழக்கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கத்திடம் இருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசே, நீர் நீடூழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளை கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையில் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுவித்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரே ஆட்சி என்றும் அவருடைய ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலின் சிங்கங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவர் வரங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடு பனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து
எருசலேம் படைகள் சூழ்ந்து நிற்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு நெருங்கி வந்து விட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பியோடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ளவை யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பால் ஊட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாள்களினால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிறையினத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். விண்ணுலகில் மக்களினங்கள் கடலில் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதரங்களே, முதலாவது இறைவாக்கில் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அந்த நாட்டில் இருக்கின்ற மன்னனுடைய மனதில் இவன் இடம் பிடிக்கின்றான். எனவே அரசவையில் அவன் பணிபுரிவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இருப்பினும் அவன் இறைவனை மூன்று வேளையும் நேரமும் மன்றாடிய ஒரு காரணத்தினால் தானியேலை அந்த மன்னர் சிங்க குகைக்குள் அடைக்கின்றார். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டபடியினால், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தபடியினால், ஆண்டவர் சிங்கங்களுடைய வாய்களை அடக்கச் செய்து அவற்றிலிருந்து தப்பிவிக்கின்றார்.
எனவே இறைவன் மீது கொண்ட அதே நம்பிக்கையினால் தானியேலினுடைய வாழ்வு உயர்வு பெறுகின்றது. இதைத்தான் நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்காக பல்வேறு துன்பத் துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது சீடர்களாக இருப்பினும் அவற்றை யார் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய வழியில் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மீட்பு அல்லது விண்ணரசு நிறைவாக கிடைக்கின்றது. அதனால்தான் காலம் நெருங்கி வந்து விட்டது, மீட்பு அருகில் உள்ளது என்பதை ஆண்டவர் எடுத்து எம்புகின்றார். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூடியிருக்கின்ற நாங்களும் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அதே நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக எந்த நிலையில் துன்பங்கள் இடையூறுகள் ஏற்படினும் அவை ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்காக தாங்கி அவருடைய வழியில் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் எல்லோரையும் பாதுகாக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். எனவே கிடைத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றியுள்ளம் கொண்டவர்களாக எங்களுடைய அதே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தி இறைவனுடைய ஆசீர் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கிடைக்கவும் அன்னையினுடைய பெருந்துரைக்காகவும் தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமீன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாய் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வெல்ல தந்தை உமது பேரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்களும் அது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாக உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வெல்லகிறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. ஆகவே வானக தூதர் புனிதரனை இவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விரந்தை அறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கன்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் முற்பளிக்கின்ற கன்னத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அதை திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நோயல் இமானுவல் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். விசேடமாக திருப்பலியில் கலந்து கொள்ளுகின்ற எங்கள் ஒருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒருவர் ஒருவருக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தந்தையை நிறை உலகில் இருந்து உடம் அழைத்து கொண்டவர்களையும் இன்றைய நாளில் நித்திய அழைப்பாற்றிக்காக வேண்டி நிற்கின்ற ஆண்டனி வில்சன் பீரிஸ், எஸ்ஆர் பீரிஸ், தத்துவம் பீரிஸ், பால் மைக்கேல், கிறிஸ்டோபர் பெரேரா, மேரி பீரிஸ், சிவகாமி, சுசியம்மா, யாக்கோபு, ஆசீர்வாதன், சின்னத்துறை, திரவிய நாயகம், சபரிமுத்து, அருளப்பு, ஃபிலோமினா, லாரன்ஸ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை பொலிருக்க செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் குழுமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியை நுழைற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்த புனிதராய் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெற மறில உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லகிறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. முற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய்
யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சம்மரியின் திருவிருந்து களைக்க பெற்ற நாம் ஒருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். எல்லாம் வெல்ல தந்தை, இந்த புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமே. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாண்பினை கொடுத்து என்னை என்று வாழச் செய்ய இறைவனை நான் பாடுவேன். ஓராயிரம் வார்த்தைகளில்
உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.